பாவத்தை எப்படி சைத்தான் அலங்கரித்து காட்டுகிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் தஆலா சபிச்சிட்டான். சபிச்ச உடனே அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியையும் வயா ஆதம் உஸ்குன் அந்த வசஜுக்கல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்தில் வாழுங்கள். சுவர்க்கம் என்றால் என்ன தோழர்களே? நானும் நீங்களும் கஷ்டப்படுவது, நானும் நீங்களும் துன்பப்படுவது, நானும் நீங்களும் வட்டிக்கு போகாமல் இருப்பது, நானும் நீங்களும் பாவத்தை தடுத்து கொண்டு வாழ்வது, நானும் நீங்களும் அல்லாஹுவை எங்களால் முடியுமான வரைக்கும் சுஜூது செய்து இந்த உலகத்தில் நன்மையை சேர்த்துக்கொள்ளோடும் என்று மனசுடைய ஆசைகளை எல்லாம் காலுக்கு கீழே மிருத்து எறிந்துவிட்டு பாடுபடுவது எதற்காக? அந்த சுவர்க்கத்துக்காக. அந்த சுவர்க்கத்தில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் வைக்கிறான். வெச்ச உடனேயே முதலாவதாக சைத்தான் வாரான். வந்து என்ன சொல்றான் தெரியுமா? ஆதமே பாருங்க, சைத்தான் எப்படி ஒரு நபியுடைய உள்ளத்தோடு பாவத்தை அலங்கரித்து காட்டுகிறான். எப்படி சொல்கிறான் என்றால், ஆதமே இந்த சுவர்க்கத்தில் நீங்க இருக்கணும் தானே? ஆமா இருக்கணும். உங்களோட மனைவியும் இருக்கணும் தானே? ஆமா இருக்கணும். அப்படியாக இருந்தால் அல்லாஹு தஆலா உங்களை சுவர்க்கத்துல படைச்சு வச்சுக்கிட்டு லா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தடியை மட்டும் போக வேண்டாம், இந்த மரத்தடியை மட்டும் போக, இவ்வளவெல்லாம் இன்பத்தை தந்த அல்லாஹ்க்கு இந்த மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம், போக வேண்டாம், சுவைக்க வேண்டாம் என்று ஏன் தடுத்தான்? யோசிக்கலையா? இவ்வளவெல்லாம் இன்பத்தை தந்த சைத்தான் ஏன் தெரியுமா அந்த மரத்தடியை மட்டும் போக வேண்டாம் என்று சொன்னான்? நீங்க போனீங்க என்று சொன்னால் ஃபவஸ்வஸலஹும ஷைத்தான், அவர்களுடைய உள்ளத்திலே வந்து ஷைத்தான் ஒரு வஸ்வாசை உண்டாக்குகிறான், சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். அப்போது சொல்கிறான், அந்த இடத்துக்கு நீங்க போனீங்க என்று சொன்னா அந்த மரத்தை நீங்கள் நெருங்கினீர்களாக இருந்தால் ஷைத்தான் சொல்கிறான், வகால மானஹா குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரா இல்லா அந்த கூன மலக்கைன் இல்லா அந்த கூன மலக்கைன். நீங்க அந்த மரத்தடியை ஏன் தெரியுமா போகக்கூடாது? அல்லாஹ் கட்டளை விடுச்சிருக்கிறான். நீங்க அந்த மரத்தடியை பெய்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மரத்தை நீங்க நெருங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க மலக்காகிடுவீங்க. என்ன? நீங்க கெட்டு போயிடுவீங்க, நீங்க பாவியாகிடுவீங்க, நீங்க உலகத்துக்கு போயிடுவீங்க, உங்களை அல்லாஹ் கோபிச்சு கொள்வான். இதெல்லாம் இல்லை. நீங்க அந்த மரத்தை நெருங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிரும், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிரும். மனிதனாக இருக்குகின்ற நீங்கள் மலக்காக மாறிவிடுவீர்கள். அடே, மனிதன் நல்லமா மலக்கு நல்லமா? என்னை படைத்த ரப்புக்கு மலக்காக இருந்து அவனை வழிபடுவது நல்லமா? மனிதனாக வாழ்வது நல்லமா? மலக்காகவே மாறிவிடுவோமே, மலக்காகவே மாறிவிடுவோமே. அதற்காகத்தான் யோசிச்சு பாக்குற சிச்சி வேணா விட்டுட்டார். சைத்தான் உடல்ல, சைத்தான் உடல்ல. அடுத்த தரம் மாறான். ஏ ஆதமே, என் தெரியுமா அந்த மரத்தடியை போகவானாண்டு சைத்தான் உங்களுக்கு தடை விதித்திருக்கிறான். நீங்க போனீங்களாக இருந்தால், நீங்கள் போனீர்களாக இருந்தால் அவு தகுனா மினல் காலிதீன், அந்த சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்துடுவீங்க. நீங்க போனால், மரத்தை நெருங்கினால் உங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? மலக்காக மாறிடுவீர்கள், அல்லது அந்த சுவர்க்கத்திலேயே இருந்து விடுவீர்கள் என்று சொன்ன சைத்தான் சும்மா இருக்கல, சொல்லிப்பட்டு இருக்க வேண்டியதானே. எப்படி வாராண்டு பாருங்க சைத்தான். சத்தியமாக வல்லாஹி வல்லாஹி சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் உபதேசம் செய்கிறேன், நீங்கள் இந்த மரத்தடியை நீங்கள் நெருங்கினால் நீங்கள் மலக்காக மாறிவிடுவீர்கள், மரத்தடியை நீங்கள் நெருங்கினால் சுவர்க்கத்தில் நீடோடி காலம் வாழ்ந்து விடுவீர்கள். நான் சத்தியம் பண்றேங்க, போய் திண்டு பாருங்க. நான் சத்தியம் பண்ணுகிறேன், எப்படி வழிகெடுத்தான் தெரியுமா? நீங்க மலக்க போயிடுவீங்க. எப்படி வழிகெடுத்தான் தெரியுமா? உங்களுக்கு இந்த சுவர்க்கத்திலேயே நீடோடி காலம் வாழ்ந்துடலாம். அதனால வல்லாகி சத்தியமிட்டு பிசினஸ் பண்ணக்குள்ள சைனா சாமானுக்கு ஜப்பான் பில்ல லேபர் அடிச்சு வல்லாகி சொல்றேன் ஹாஜி. யாரு? சைனா சாமான் இல்ல ஹாஜி, இது எங்க ஜப்பான் சாமான் ஹாஜி யாருன்னு சொல்ல வைக்கிறானே.
அது யார் தெரியுமா? சைத்தான் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தோடு விளையாடி அந்த சுவண்டியான வாழ்க்கையில இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஐடியா பண்ணி உள்ளத்துல ஊடுருவி வசுவாசை ஏற்படுத்தி நீ மலக்காக மாறிவிடுவீங்க, அல்லது சுவர்க்கத்திலேயே நிரந்தரமாக நீங்க இருந்துடுவீங்க, அதனாலதான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த மரத்தடியை உங்களை நெருங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான். வல்லாஹி நம்புங்க, வல்லாஹி நம்புங்கள் என்று அந்த ரெண்டு பேரையும் சொர்க்கத்திலே இருந்து உலகத்துக்கு கொண்டு வந்த ஆக கொடியவன் இந்த சைத்தான். அப்ப சைத்தானை நம்ம சாதாரணமாக இடம் போடக்கூடாது. நம்மட முன் விட்டு பாத்திமா தாத்தா எதிரி போல, நம்மட பக்கத்து விட்டு ஹிதாயத்துல்லா நானா எதிரி போல செய்யக்கூடாது. இந்த சைத்தானை நாங்கள் இடை போடக்கூடாது. அவன் மகா கட்டிக்காரன். ஒரு நபியுடைய உள்ளத்தோடு, ஒரு நபியுடைய மனைவியுடைய உள்ளத்தோடு சுவர்க்கத்தில் வாழ்ந்து இபாதத் என்றாலே சுவர்க்கத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட சுவர்க்கத்தில் வாழ்ந்த நபியுடைய உள்ளத்திலேயே அவன் ஊசலாட்டத்தை உருவாக்கி உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தான் என்றால் அவன் எம்மாத்திரம், நாம் எம்மாத்திரம் என்பதை ஒரு கணம் புரிந்து கொள்ளணும். சைத்தானை லேசா இட போடக்கூடாது. இப்ப வாங்க, இதான் சைத்தான். சைத்தானுக்குள்ள ஆதிக்கம் என்ன? நமக்கு போடப்பட்ட தலைப்பு சைத்தானுக்குள்ள ஆதிக்கம் என்ன? சைத்தானுக்குள்ள ஆதிக்கம் இந்த பைத்தியக்காரனாக ஆக்குவது, இந்த ஜின் புந்த மாதிரி நடிக்க வைப்பது, இதெல்லாம் சைத்தானுக்குரிய ஆதிக்கம் அல்ல. அதை விட பயங்கரமான ஒரு ஆதிக்கம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சைத்தான் என்ன செய்வான் என்று சொல்வதை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸு வல் ஃபஹ்ஷா, மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியத்தை அலங்கரித்து காட்டுவான். சைத்தான் என்ன தருவான்? மானக்கேடான வெறுக்கத்தக்கிய காரியத்தை உங்களுக்கு ஏவுவான். நம்ம விபச்சாரம் செய்கிற ஐடியாவில் இருக்க மாட்டோம். சும்மா இந்த மசாஜ் கிளப்புக்கு போய் சும்மா ஹேர்பல் சும்மா பொடி மசாஜ் ஒன்று செஞ்சு பார்ப்போமே, அப்படி சும்மா போய் பார்ப்போமே அப்படி என்று கொண்டு வருவான், அப்படி என்று அழைத்து வருவான். நீ என்ன விபச்சாரம் செய்யா போறா, மருந்தெடுக்கத்தானே போறா, நீ உடலுக்கு நல்லது தானே, எக்ஸசைஸ் இஸ்லாம் சொல்ல சொன்னதானே, எக்ஸசைஸ் சொன்னா ஓடு ரோட்டில் கிரவுண்ட்ஸில் போய் நல்லா டிப்படி, இதுதானே எக்ஸசைஸ். நம்மளை எப்படி தெரியுமா செய்ய தந்து? அடே மருந்து செய்கிற தவறா, ஹேர்பல் மூலிகை அவிக்கிறது தவறா, நம்மளை போட்டு எண்ணெயை போட்டு துவைக்கிறது தவறா? சைத்தான் அப்படிதான் வருவான். அதனால சும்மா போய் டாக்டர்கிட்ட போய் தேவையில்லாத நோய்களுக்கு சில இடங்கள்ல வந்தா கூட என்ன செய்யலாம், ஆம்பளை டாக்டர் பொம்பளை டாக்டர் என்று பேருபாடு இல்லாம காட்டலாம், எதை காட்டலாம் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கு. இது என்ன மசாஜ் ரூமுக்கு நாங்க இந்த சந்தோஷமாக இருக்க போறோம், சும்மா போய் மசாஜ் ஒன்று பண்ணி பாரு, கழுத்துக்கு சரியான பிடிப்பு போல இருக்கு, இடுப்புக்குள்ள கொஞ்சம் பிடிப்பு போல இருக்குது, அதனால போய் பாரு என்று சொல்லிடுவான். ஒரு தரம் போய் பார்த்தோமா, ஒரு தரம் போய் பார்த்தோமா, முடிஞ்சது. ஷைத்தான் எங்களை போ அது விபச்சாரம் என்று சொல்ல மாட்டான். வழிகெடுப்பதை, வழிகெடுக்கின்ற பாதையை அவன் அலங்கரித்து காட்டுவான். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நன்றியாக, அடுத்தது ஷைத்தான் என்ன செய்வான், அவன் தீங்கு என்னென்றா, ஒன்று அவன் பாவமான வெறுக்கத்தக்க காரியத்தை அழகுபடுத்தி காட்டுவான். இரண்டாவது என்ன, அவனால என்ன செய்ய இயலும்னு பாருங்க. இதா நூதியல் இஸ்ஸாலா, தொழுகைக்காக வாங்கு சொல்லப்பட்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சஹீஹுல் முஸ்லிம் 636வது ஹதீஸ், வாங்கு சொல்லப்பட்டால் அதுபர சைத்தான் லகு துராத்துன், அவனுடைய நாத்த காத்தை விட்டுட்டு அவனுடைய வாய்வு காற்றை உற்றுவிட்டு சைத்தான் அந்த பாங்கு சத்தம் கேட்காமல் இருப்பதற்காக ஓடுகிறான். ஓடின உடனேயே திரும்ப வருவான், ஓடின உடனேயே திரும்ப வருவான், இக்காமத்து சொன்ன உடனேயே திரும்ப ஓடுறான், ஓடி அந்த வாங்கு சத்தம் இக்காமத்து சத்தம் கேட்காம இருக்க வருவான். வந்த உடனேயே அல்லாட மாளிகையில வந்து நின்று கொள்வான். தொடக்குள்ள தக்பீர் கட்டின உடனேயே அதை யோசிச்சு பாரு, இதை யோசிச்சு பாரு, கடைக்கு சரியா ஆள் போயிச்சா, அவன் கணக்கும் தெரியா, ஒருவேளை அவன் காசு எவ்வளவு வாங்கினானோ எவ்வளவு கொடுத்தானோ தெரியாது, எவ்வளவு எடுத்தானோ எவ்வளவு வச்சானோ தெரியாது, யார் வந்தாங்களோ யார் போனையோ தெரியாது, போனத்துக்கு சைலண்டில் போட்டு இப்படி வை, சம்டைம் முக்கியமான கோள்கள் வந்தால் தொழுகையை விட்டு போட்டு ஆன்சர் பண்ணு. அப்படி சைத்தான் எங்களுடைய தொழுகையிலே வந்து குறுக்கடுப்பான். இரண்டாவது, மூன்றாவது சைத்தானால் என்ன செய்ய ஏழும் பாருங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சஹீஹ் புகாரி 6226வது ஹதீஸாக ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் உத்தாஸ், அல்லாஹ் தஆலா தும்மலை விரும்புகிறான். அல்லாஹ் நம்ம தும்மரம் தானே, அந்த தும்மலை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். வயக்ரஹு தஸாவுப், கொட்டாவி விடுவதை, கெட்ட ஆவி விடுவதை அல்லாஹ் தஆலா வெறுக்குகிறான். ஃபைதா அத்தஸா அஹதுக்கும் வஹமிதல்லாஹ், யாராவது ஒருவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லட்டும், அதை கேட்பவர் எர்ஹமக்கல்லாஹ் என்று சொல்லட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறார்கள். வஅம்மத் தஸாவுப், கொட்டாவியை பொறுத்தமட்டில், இந்த கெட்ட ஆவியை பொறுத்தமட்டில், ஃபைன்னமா ஹுவ மினஷ் ஷைத்தான்,
அது சைத்தானுடைய தூண்டுதலிலும் நின்று உள்ளது. கொட்டாவி உறந்தானே, ரசூலா சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க கெட்ட ஆவி உடக்குள்ள, கொட்டாவி இருந்தாலே பேர் எல்லாருக்கும் கெட்ட ஆவி உடக்குள்ள விட்டுட்டீங்க என்று சொன்னா லஹிக சைத்தான், சைத்தான் சிரித்து சந்தோஷப்படுகிறான். அதனால் கொட்டாவி விடுகிற போது அந்த கெட்ட ஆவியை நீங்கள் முடியுமான வரைக்கும் தடுத்து கொள்ளுங்கள். நமக்கு கொட்டாவியை கொஞ்சம் ஃப்ரீ அவுட்டா தானே நமக்கு சந்தோஷம் என்ன, நமக்கு கொட்டாம எப்பயும் சைத்தான் பாருங்க கொட்டாவி அடின்னு சொல்ல மாட்டேன். இப்பயே கொஞ்சம் பேருக்கு கொட்டாவி போகணும் போல இருக்கு, அந்த கொட்டாவி என்று நினைக்கக்குள்ளேயே கொஞ்சம் பேருக்கு பிண்டு ஒரு ஆள் பக்கத்தில் உருவத்தை பார்த்துட்டு சிலாக்களை கத்திரியால் பொம்பளை உடுப்பு வெட்டுவாங்க தானே, பக்கத்தில் இருக்கிறாக்க சும்மா இருந்துட்டு அங்கு அங்குட்டு அவங்களும் வெட்டுவாங்க. கொட்டாவி விடுற ஒரு ஆளை பார்த்துட்டாருனா பக்கத்தில் இருந்து அவருக்கும் அடிக்க தோங்கும், அவருக்கும் அடிக்க தோங்கும், அவருக்கும் அடிக்க தோங்கும். உணர்வுகளோடு இரண்டர கலந்து சைத்தான் எங்களை வழிகெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். தோழர்களே, ரசூலா சொன்னார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தும்மலை விரும்புகிறான், தும்மலை நேசிக்கிறான். தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். அல்லாஹ் கெட்ட ஆவியை வெறுக்கிறான். உங்களுக்கு யாருக்காவது கொட்டாவி கெட்ட ஆவி வந்தால் முடியமான வரைக்கும் தவிர்ந்து கொள்ளுங்கள், அல்லது கட்டிச்சாவது விடுங்க. ஏ அந்த இடத்துல என்ன உணர்வு வரணும், சைத்தான் வந்துட்டானே என்று கடிச்சாவது உடணும், விளைச்சானே அதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த ஒன்றை சைத்தான் செய்வான். இரண்டாவது மூன்றாவது என்ன செய்வான் தெரியுமா, சைத்தான் மூன்றாவது சைத்தான் என்ன செய்வான் என்று கேட்டால், கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்து கிளஷ உண்டாக்கிடுவான், பிரிவினையை ஏற்படுத்திடுவான். கணவன் மனைவிக்குள்ள வந்து சைத்தான் பிரிவினையை ஏற்படுத்துவான். இன்றைக்கு இருக்கிற ஆகப்பெரிய முசிபத் அதுதான். ஏன்னா நம்ம சைத்தானுக்கு இடம் வச்சுட்டு தான் வீட்டில் தூங்குறது, வரக்குள்ளேயே சைத்தானை கூட்டிட்டு தான் வரது, சாப்பிடக்குள்ளே அவரை வச்சுட்டு தான். நமக்கு இருக்கிற பெரியோர் சீஃப் கெஸ்ட் யாருன்னா அவர் தான். ஏன்டா வரக்குள்ள பிஸ்மி சொல்லி வீட்டுக்கு வரல, சாப்பிடக்க பிஸ்மி சொல்லி சாப்பிட்ற இல்லை, வலது கையால் சாப்பிடணும்ன்ற எண்ணம் இல்லை, வீட்டுக்கு வரக்குள்ள துவா தெரியாது, டொய்லெட் போகக்குள்ள துவா தெரியாது. எல்லா இடத்துலையும் சைத்தானோடு இரண்டரை கலந்து இருக்கிறோம், பெட்டிலையும் வந்து நடுவில் குந்திக்குவான் சைத்தான். இன்றைக்கு நிறைய பேர் பிள்ளையை பெற்று வச்சுட்டு கவலைப்படுறான், சிஸ் என்ன மௌலவி செல்லு கேட்குறான் இல்லை, பாருங்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்குறான் இல்லை, படம் படம்னு குந்திட்டுருக்கிறான். அதுக்கு ஆரம்பத்தில் நம்ம ஒரு தவறை செஞ்சிட்டோம், ஆரம்பத்தில் நம்ம ஒரு தவறை செஞ்சுட்டு அவன் அப்படி தான் இருப்பான். ஏனென்றால் ரசூலா சொல்கிறார்கள், நீங்களும் உங்களுடைய மனைவியும் நீங்கள் பெட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால், இல்லறத்தில் ஈடுபட போனீங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள் பிஸ்மில்லா, பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. எங்க சொல்லணும் பிஸ்மில்லா, சாப்பிடக்க பிஸ்மில்லா சொல்லணும், பள்ளிக்கு வரக்குள்ள வீட்டுக்கு வரக்குள்ள நல்ல காரியத்தை செய்யக்குள்ள உதுவெடுக்கக்குள்ள பிஸ்மில்லா சொல்லணும். அந்த பிஸ்மில்லாவை நீங்களும் உங்களுடைய மனைவியும் இல்லறத்தில் ஈடுபடுகிற நேரம் சொல்லுங்கள் பிஸ்மில்லா. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நானும் என்னுடைய மனைவியும் இன்பம் அனுபவிக்க போகிறோம். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான், யா அல்லாஹ் இந்த நேரத்தில் என்னையும் என்னுடைய மனைவியையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தருவாயாக என்று ஓதி அன்று இரவே உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு குழந்தை தரித்தால் அந்த குழந்தை ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற்ற குழந்தையாக பிறக்கிறது. அல்லாஹ் அக்பர். எத்தனை பேருக்கு இந்த துஆ ஓதும், எத்தனை பேருக்கு எத்தனை பிள்ளையை பெற்றுட்டோம், எத்தனை பேருக்கு இந்த துஆ பாடம் என்று கேட்கிறேன் தோழர்களே. இன்றைக்கு பிறக்கிற குழந்தை எல்லாம் சைத்தானுடைய தீங்கோடு தான் பிறக்கிறது. அவன் ரிமோட்டோட தான் இருப்பான், டிவியோட தான் இருப்பான், படத்தோட தான் இருப்பான், நாடகத்தோட தான் இருப்பான். அவனும் ஆடுவான், அவளும் ஆடுவாள், அவன் தேவையில்லாதது தான் படிப்பான், உங்களுடைய சொல்லை கேட்க மாட்டான். காரணம், நீங்கள் பிள்ளையை பெற்கிற விரயத்தில் அவனை சைத்தானாகத்தான் பெற்று வைத்திருக்கிறீர்கள். இந்த துவா நமக்கும் தெரியாது, நம்மட மனைவிக்கும் தெரியாது, அந்த துவா யோசனையே வார இல்லை. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, அதனால கணவன் மனைவிக்கு மத்தியில் சைத்தானை செய்வாண்டால் பிரிவை உண்டா, சைத்தானுக்கு ஆக இன்ட்ரெஸ்டான ஒரு வேலை என்று கேட்டார் ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்கிறார்கள் சஹீஹுல் முஸ்லிம் 5419வது ஹதீஸாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன இப்லீஸ் யலவ் அர்ஷஹு அலல்மா, சைத்தான் செய்யறான்டா கடல்ல, சாதாரண ஆள் அல்ல இந்த இவங்கெல்லாம் வந்துதான் இப்ப கடல் எல்லாம் செஞ்சு போட்டு என்னமோ ஹோட்டலோ அதோ இதெல்லாம் அடிக்க போறாங்களா, சைத்தான் செய்யறான்டா நடுக்கடல்ல போய் அவன சிம்மாசனத்தை அடிக்கிறான், சிம்மாசனத்தை அடிச்சுட்டு அவனுடைய எல்லாரையும் அனுப்புறான், போ உன்னால ஏண்ட மாதிரி எல்லாத்தையும் வழிகெடுத்துட்டு வாண்டு அனுப்புறான். அப்போது சில செய்தார்கள் என்ன செய்யறாங்க, வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், நான் இப்படி ஃபாலத் கதா ஒக்கதா, நான் இப்படி இப்படியெல்லாம் செஞ்சேன், ஒருவனை மூட்டி விட்டேன், ஒருவனை புறம் பேச வச்சேன், ஒருவனை தொழுகையிலிருந்து கெடுத்துட்டேன், ஒருவனை படம் பார்க்க வச்சேன், இப்படி இப்படியெல்லாம் பிரச்சனையை உண்டாக்கிட்டேன் என்று சைத்தான் இபிலீஸ் இடத்தில் அவர் ஹெட்டுக்கிட்ட தலைவர்கிட்ட சொல்கிறான். அப்போது சைத்தான மாசனா அத்தை செய்யும் சி, இப்போ நீ எல்லாம் பெருசாக ஒன்றுமே செய்யலை, நீ எல்லாம் பெருசாக சண்டையை பூட்டினது பெருசு இல்லை, தொழுகையை கெடு அதெல்லாம் பெருசு இல்லை, என்ன தெரியுமா பெருசு. அப்போது ஒருவன் வருகிறான்,
ஒரு வந்து என்ன செய்றான்னு சொன்னா தலைவர் அவர்களே இப்லீஸ் அவர்களே நான் ஒரு வேளை செஞ்ச என்ன தெரியுமா நல்ல சந்தோஷமாக இருந்த கனவனையும் மனைவியையும் பிரிச்சுட்டே ஆகா நீதான் ரொம்ப எனக்கு விருப்பமானவன் என்று சொல்லி அவனை ஷைத்தான் பிடிச்சி அவனை கட்டிப்பிடிச்சி முத்தமிட்டு அவனை பக்கத்திலே அமர செய்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக இருக்கணும் நம்மட வீட்டுக்குள்ள ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் வந்து வந்து போகிறான் மனைவியுடைய ரூபத்தில் வாரான் டிவியுடைய ரூபத்தில் வாரான் போனுடைய ரூபத்தில் வாரான் வாட்ஸ்அப்புடைய ரூபத்தில் வாரான் கவரேஜ் ஊடாக வாரான் இன்றைக்கு இருக்குகின்ற எல்லா சேனலின் ஊடாக வீட்டு ஷைத்தான் வந்து கொண்டு இருக்கிறான் இப்படிப்பட்ட தீங்குகளை ஷைத்தான் எங்களுக்கு ஏற்படுத்துவான் அல்லதி யுவசுவிசு ஃபி சுதுரினாஸ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே சந்தேகத்தை ஏற்படுத்துவா இன்ன பஅதல்லன்னி இஸ்முன் நீங்கள் நினைக்கின்ற சில நினைப்புகள் பாவமாக இருக்கிறது அதை யாரு கொண்டு தாரது ஷைத்தான் யோசிச்சு பாரு அதால ஏன் அவன் அடிக்கடி வந்து போறான் ஓஹோ யோசிக்க தான் வேணும் நம்மட வைப்புட்ட பாருங்கப்ப அடிக்கடி வந்து போறான் நான் மூணு நாளா பாக்குறேன் உட்டுவா பொய்ய பெரிய ஒரு பொய்ய தூக்கி நான் மூணு நாளா பாக்குறேன் அவர் வந்து வந்து தான் போறாரு அவன் என்னமோ ஈக்கு கட்டோட அங்க மேல் மாடியில் முடிஞ்சி அங்க பக்கத்துல பார்க்க சொல்லி பாவியாக்கிட்டான் கணவனையும் மனைவியையும் பிரிச்சிட்டான் இது சைத்தான் செய்கின்ற ஆகப்பெரிய தீங்கு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள் சைத்தான் நபிமார்களோடு இருக்கிறான் சஹாபாக்களோடு இருக்கிறான் எங்களோடு இருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்னுடைய சைத்தான் எனக்கு வழிபட்டுட்டான் நல்ல சைத்தானும் இருக்கிறான் கெட்ட சைத்தானும் இருக்கிறான் நல்ல ஜின்கள் இருப்பதை போல சைத்தான் ஜின் எல்லாம் ஒரே இனம்தான் அதனால ரசூலுல்லாஹ்வோடு உள்ள சைத்தான் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு வழிபட்டு விட்டான் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்